அன்பான காலை வணக்கம் மாணவர்களே, நாம் இன்று பார்க்க இருக்கும் பாடம் தமிழ் 8ஆம் வகுப்பு இயல் 5. இயல் 5 இலக்கண பகுதியில் ஆகுபெயர் பற்றி பார்க்க இருக்கிறோம். ஆகுபெயர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருளினுடைய பெயர் அந்த பொருளை குறிக்காமல் அந்த பொருளோடு ஏதேனும் ஒரு தொடர்புடைய வேறொன்றனுக்கு பெயராக வருவது ஆகுபெயர். அதாவது வேறொன்றனுக்கு பெயராகி வருவதனால் அதற்கு ஆகுபெயர். ஒரு பொருளின் பெயர் தனக்குரிய பொருளை குறிக்காமல், இப்போது மின்விசிறி அப்படின்னா அந்த மின்விசிறியை குறிக்காமல் ஏதோ ஒரு காரணத்தினால் அந்த மின்விசிறியினோடு தொடர்புடைய வேறொன்றை குறிக்கிறதுனால அது ஆகுபெயர். தன்னோடு தொடர்புடைய, அதனோடு தொடர்பு இருக்கணும், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அப்படிய வேறொரு பொருளுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது, அதாவது தொன்று தொட்டுனா காலம் காலமாக இப்படித்தான் ஆகி வருவது ஆகுபெயர். ஆகுபெயர் 6 வகைப்படும். இப்படி இந்த ஒரு பொருளின் பெயர் தனக்குரிய பொருளை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு தொன்று தொட்டு ஆகி வருவது ஆகுபெயர் இல்லையா? அந்த ஆகுபெயர் 6 வகைப்படும். சிலவற்றை இங்கு காண்போம். நிறைய இருக்குது, இப்போது அது ஒரு 16 வகைப்படும் மொத்தம். அதில் உங்களுக்கு 6 வகை மட்டும் இந்த பாடத்தில் கொடுத்துருக்குறாங்க. பொருளாகு பெயர், இடவாகு பெயர், காலவாகு பெயர், சினையாகு பெயர், பண்பாகு பெயர், தொழிலாகு பெயர்னு ஆகுபெயர் மொத்தம் 6 வகைப்படும். முதல்ல ஆகுபெயரில் உதாரணத்தை சொல்லிவிட்டு விளக்குனாதான் கொஞ்சம் நல்லா தெளிவாக விளங்குற மாதிரி இருக்கும். பொருளாகு பெயருக்கு உதாரணம் தாமரை பூத்தது. தாமரை என்பது ஒரு பூவினுடைய பெயர். செடியையோ வேரையோ தண்டையோ குறிக்காது, பூவை மட்டும்தான் குறிக்கும். நம்ம பொறுத்த வரைக்கும் தாமரைனா அதை பூவை தான் சொல்லுவோம் இல்லையா? ஆனால் உண்மையில் தாமரைனா பூ கிடையாது. இந்த தாமரை அந்த ஒரு செடி, தாமரை கொடி, அந்த வேர், தண்டு, பூ, இலை இவற்றை எல்லாம் ஒன்றாக கொண்டது தான் தாமரை அப்படின்றது. அந்த பூவை மட்டும் சொல்லணும்னா தாமரை பூன்னு சொல்லணும், இலையை மட்டும் சொல்லணும்னா தாமரை இலைன்னு சொல்லணும், தண்டை மட்டும் சொல்லணும்னா தாமரை தண்டு, தாமரை வேர், தாமரை விதை அப்படின்னு சொல்லணும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், தாமரைனாலே அது நம்ம அதிகமாக அந்த பேரில் பயன்படுத்துகிற பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா பூ. அதனால் அந்த பூவை மட்டும் நம்ம சொல்கிறோம். அப்படி இல்லை, தாமரை அப்படின்னா ஒரு முழு முதற் பொருள், அதாவது வேர், தண்டு, இலை, பூ எல்லாம் சேர்ந்து ஒரு பொருளை குறிக்கும் தாமரை. மல்லிகை அப்படின்னாலும் அப்படி தான், மல்லிகைனா வெறும் பூவை மட்டும் குறிக்காது, செடி, வேர், தண்டு, கொடி, கிளை, இலை எல்லாம் சேர்ந்தது தான் மல்லி. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இங்கே தாமரை என்னும் முழு பொருளினுடைய பெயர் இது வேர், தண்டு, இலை, பூ இப்படி எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு முழு பொருளினுடைய பெயர் பூத்தது அப்படின்ற தாமரை கருத்து என்ன வார்த்தைருக்குது, பூத்தது அப்படின்ற வார்த்தையினால் இங்கு முழு முதற் பொருளை குறிக்கலை. அந்த எதை குறித்தது, அந்த பூவை மட்டும் குறிச்சிருக்குது. ஒரு முழு பொருளினுடைய பெயர் அந்த முழு பொருளையும் குறிக்காமல் பூவை மட்டும் குறித்ததனால் இப்போது ஒரு பொருட்பெயர் தாமரை என்பது ஒரு பொருட்பெயர். அந்த தாமரை என்னும் பொருட்பெயர் அந்த பொருளை குறிக்காமல் அந்த பொருளோடு தொடர்புடைய ஒரு உறுப்பை மட்டும் குறித்ததனால் இது பொருளாகு பெயர். தாமரை பூத்தது, இதில் தாமரை என்பது இலை, தண்டு, பூ என எல்லா உறுப்புகளையும் குறிக்கும் முதற் பொருள். ஆனால் பூத்தது எனும் என பூவிற்கு மட்டும் ஆகி வருவதால் பொருளாகு பெயர். பொருளுக்கு ஆகாமல் பொருளோடு தொடர்புடைய ஒரு உறுப்பிற்கு மட்டும் ஆகி வந்ததனால் அது பொருளாகு பெயர். முதற் பொருள் சினைக்கு, சினைக்கு அதாவது உறுப்பிற்கு ஆகி வருவது பொருளாகு பெயர். இது முதலாகு பெயர் எனவும் வழங்கப்படும். இரண்டாவதாக இருக்கிற ஆகு பெயர் இடவாகு பெயர். இடவாகு பெயருக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஊர் மகிழ்ந்தது. ஓர் இடத்தின் பெயர் அந்த இடத்தை குறிக்காமல் அந்த இடத்தினோடு தொடர்புடைய ஒரு பொருளை குறித்ததுனால அது இடவாகு பெயர். ஊர் என்பது ஓர் இடத்தின் பெயர், கோவில் என்பது ஓர் இடத்தின் பெயர், இந்தியா என்பது ஓர் இடத்தின் பெயர், மலை என்பது ஓர் இடத்தின் பெயர். அம்மாதிரி இப்போது ஊர் என்பது ஒரு இடத்தின் பெயர். அந்த ஊர் அப்படின்னா ஊரை மட்டும்தான் குறிக்கணும்.
ஆனா மகிழ்ந்தது அப்படின்ற வார்த்தையினால இரண்டாவதாக என்ன இருக்குது, மகிழ்ந்தது அப்படின்ற வார்த்தையினால ஊரில் இருக்கிற செடி கொடி காடு மேடு நீர் நிலம் இதெல்லாம் மகிழாது, ஆறறிவுடைய மக்கள் தான் மகிழ்வார்கள் இல்லையா. அப்போது ஊர் என்னும் இடத்தின் பெயர் மகிழ்ந்தது அப்படின்ற வார்த்தையினால ஊரை குறிக்கலை, அந்த ஊரில் வாழும் மக்களை குறிச்சிருக்குது. ஸோ ஒரு இடத்தின் பெயர் அந்த இடத்தை குறிக்காமல் அந்த இடத்தோடு தொடர்புடைய மக்களை குறித்ததனால இது இடவாகு பெயர். மூன்றாவதாக இருக்கிற ஆகு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலவாகு பெயர். காலவாகு பெயரில் இங்கே காலவகை பெயர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தின் பெயர் அந்த காலத்தை குறிக்காமல் அந்த காலத்தோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு ஆகி வருவது காலவாகு பெயர். காலத்தில் விளையும் பூவாக விளையும் பொருளாக இருக்கலாம், பூக்கும் பூவாக இருக்கலாம், காய்க்கும் காயாக இருக்கலாம், ஏதோ அந்த காலத்தை குறிக்காமல் அந்த காலத்தோடு தொடர்புடைய பொருளை குறிக்குது. இங்கே மார்கழி பூத்தது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மார்கழி என்பது காலப்பெயர், எப்போதுமே பனி நாட்களில் தான் அந்த மார்கழி வரும். ஸோ அது ஒரு காலப்பெயர், மார்கழி என்னும் காலப்பெயர் அந்த காலத்தை குறிக்காமல் பூத்தது மார்கழி பூத்தது அப்படின்னா அந்த மார்கழி மாதத்தில் பூக்கின்ற பூவை குறித்தது. ஸோ மார்கழி என்னும் காலப்பெயர் அந்த காலத்தை குறிக்காமல் காலத்தோடு தொடர்புடைய மலர்க்கு ஆகி வந்ததுனால இது காலவாகு பெயர் ஆகும். மார்கழி என்ற காலத்தின் பெயர் அக்காலத்தை குறிக்காமல் அக்காலத்தில் பூவிற்கு ஆகி வருதலால் காலவாகு பெயர். காலத்தின் பெயர் காலத்தில் விளையும் பொருளுக்கு ஆகி வருவது காலவாகு பெயர் ஆகும். அடுத்தது சினையாகு பெயர். சினைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓர் உறுப்பு, முழு முதற் பொருள் பார்த்தோம், பொருளாகு பெயரில் முழு முதற் பொருள் பார்த்தோம், அதாவது தாமரை இலை தண்டு வேர் பூ எல்லாம் சேர்ந்த ஒரு முழு பொருளை பார்த்தோம் இல்லையா, அங்கே சினை பெயர் சொல்லிட்டாங்க. இங்கே தாமரை வெற்றிலை நட்டான் ஒரு சினையினுடைய பெயர், அந்த சினையை குறிக்காமல் வெற்றிலை என்பது ஒரு உறுப்பு இலை, எப்படி தாமரையில் தண்டு வேர் இலை பூலாம் இருக்குது அதே மாதிரி வெற்றிலையிலையும் வெற்றிலை இலை இருக்கும் கொடி இருக்கும் வேர் இருக்கும். இங்கே ஆனால் வெற்றிலை என்பது ஓர் இலையை குறிக்கும் இல்லையா, வெற்றிலை நட்டான், இதில் வெற்றிலை என்பது சினையின் உறுப்பின் பெயர், அது முழுமையான முதற் பொருளான கொடிக்கு ஆகி வருவதால் வெற்றிலைனா வெற்றிலையை கொண்டு போய் கொல்லியில் நட்டால் அது துளுத்து செடியாக வராது, நம்ம கொடி நட்டால் தான் செடியாக வரும் இல்லையா. ஸோ வெற்றிலை நட்டான்னா வெற்றிலை என்னும் ஒரு கொடியை அங்கே அவன் நட்டிருக்கிறான், அது முழுமையான முதற் பொருளான கொடிக்கும் ஆகி வருவதால் சினையாகு பெயர் ஆகும். சினை முதற் பொருளுக்கு ஆகி வருவது சினையாகு பெயர். பண்பாகு பெயர் பாருங்கள், பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறப்பண்பு சுவை பண்பு வளவு அளவு பண்பு வடிவ பண்பு அப்புறம் குணப்பண்பு இப்படி நிறைய பண்புகள் இருக்கும். இங்கே பண்பில் இங்கே வெள்ளை அடித்தான், வெள்ளை என்பது ஒரு நிறப்பண்பு, நிறத்தை குறிக்கக்கூடிய பண்பு பெயர் வெள்ளை. வெள்ளை என்னும் ஒரு நிறப்பெயர் அடித்தான் அப்படின்ற வார்த்தையினால் வெள்ளையை அடிக்க முடியாது, வெள்ளை நிறத்தில் இருக்கிற சுண்ணாம்பை தான் அடிக்க முடியும் இல்லையா. வெள்ளை என்னும் ஒரு நிறப்பண்பு பெயர், அந்த வெள்ளை குறிக்காமல் அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கிற பொருளுக்கு ஆகி வந்ததுனால இது பண்பாகு பெயர். வெள்ளை அடித்தான், இதில் வெள்ளை வெண்மை நிறம் என்ற பண்பின் பெயர் அப்பண்பு உடைய பொருளுக்கு ஆகி வருவதால் இது பண்பாகு பெயர் ஆகும். பண்பு பெயர் அப்பண்பை உடைய பொருளுக்கு ஆகி வருவது பண்பாகு பெயர். தொழிலாகு பெயர் சுண்டல் உண்டான். சுண்டல் அப்படின்றது ஒரு உணவு கிடையாது, ஒரு தொழில் அப்படி. அந்த தொழில் சுண்டல் என்னும் தொழில்
பெயர் உண்டான் என்னும் வார்த்தையினால் அந்த சுண்டல் என்னும் தொழிலை உண்ணாமல் அந்த சுண்டலால் வருகின்ற உணவை உண்டான். சுண்டல் என்னும் தொழிலின் பெயர் அத்தொழிலை ஏற்ற பொருளுக்கு ஆகி வருவதால் இது தொழிலாக பெயர் எனப்படும். இவ்வாறு தொழிற்பெயர் அத்தொழிலை ஏற்ற பொருளுக்கு ஆகி வருவது தொழிலாக பெயர் எனப்படும். வினாவிடை பார்க்கலாம். ஆகுப்பெயர் என்றால் என்ன, எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கேள்வி, ஆகுப்பெயர் ஒரு பொருளின் பெயர் தனக்குரிய பொருளை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு தொன்றுதொற்று ஆகி வருவது ஆகுப்பெயர் எனப்படும். ஆகுப்பெயர் ஆறு வகைப்படும். இது முதல் கேள்விக்கு பதில். அடுத்து இடவாகு பெயர். இடவாகு பெயரை விளக்குக. இடவாகு பெயர் ஊர் மகிழ்ந்தது. ஊர் மகிழ்ந்ததில் ஊர் என்ற இடத்தின் பெயர் இடத்தை குறிக்காமல் அங்கு வாழும் மக்களுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர். இடத்தின் பெயர் அங்கு வாழும் வாழ்பவர்களுக்கு ஆகி வருவது இடவாகு பெயர். இது இரண்டாவது கேள்விக்கு பதில். மூன்று, கார் விளைந்தது இது எவ்வாகு பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு பாருங்கள், கார் விளைந்தது இதில் கார் என்ற காலத்தின் பெயர் காலத்தை குறிக்காமல் அந்த காலத்தோடு தொடர்புடைய பொருளுக்கு ஆகி வருவது காலவாகு பெயர் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இது மூன்றாவது கேள்விக்கு விளக்கம். நான்கு, சினையாகு பெயரை விளக்குக. இதற்கு பாருங்கள், சினையாகு பெயர் சினையாகு பெயர் இதிலிருந்து இது வரைக்கும். ஐந்தாவது கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, நீளம் சுடினால் இப்பண்பாகு பெயரை விளக்குக. அவங்களும் சொல்லிட்டாங்க இது பண்பாகு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளை அடித்தான் இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நீளம் சுடினான்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. வெள்ளை என்பது நிறப்பண்பு மாதிரி, அதுவும் நீளம் என்பது நிறப்பண்பு. வெள்ளை அடித்தான் பதிலாக நீளம் சுடினான். நீளம் சுடினான் இதில் நீளம் வெண்மை நீல நிறம் என்ற பண்பின் பெயர் அப்பண்பை உடைய பொருளுக்கு ஆகி வருவது இது பண்பாகு பெயர். பண்பு பெயர் அப்பண்பை உடைய பொருளுக்கு ஆகி வருவது பண்பாகு பெயர் எனப்படும். இது ஐந்தாவது கேள்விக்கு பதில். பொருள் தருக. தாமரை பூத்தது. தாமரை என்ற முதற் பொருளினுடைய பெயர் முதற் பொருளை குறிக்காமல் பூவை மட்டும் குறித்ததுனால இது முதலாகு பெயர். அடுத்து ஊர் மகிழ்ந்தது. ஊர் என்பது இடத்தின் பெயர், இடத்தை குறிக்காமல் ஊரோடு தொடர்புடைய மக்களுக்கு ஆகி வந்ததுனால அது இடவாகு பெயர். மார்கழி பூத்தது. மார்கழி என்னும் காலத்தின் பெயர் அந்த காலத்தை குறிக்காமல் பூவிற்கு ஆகி வந்ததுனால அது காலவாகு பெயர். கரிகாலன் தொண்டு செய்தான். பாருங்கள் இந்த வாக்கியத்தை பாருங்கள், கரிகாலன் தொண்டு செய்தான். பிறவினையாக மாற்றுக. அதாவது நம் கை கொண்டு நாமே செய்யாமல் இன்னொருவரை ஏவி செய்ய வைப்பது பிறவினை. இப்படி கரிகாலன் தொண்டு செய்தான் அப்படி என்பதை பிறவினையாக மாற்றும்போது தொண்டு செய்வித்தான் அப்படின்னு வரும். செய்வித்தான். இரண்டு, முதல்ல வந்து பிறவினையாக மாற்றணும் இல்லையா, அடுத்து அவங்க பிறவினை கொடுத்து தன்வினையாக மாற்ற இருக்கிறாங்க. தாய் உணவை ஊட்டுவித்தால் தன்வினையாக மாற்றும்போது தாய் உணவை ஊட்டினாள் அப்படின்னு வரணும். சரிங்களா, சரி. அடுத்த பாட வேலையில் பார்க்கலாம். மொழி பயிற்சியெல்லாம். நன்றி.